Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லாருக்கும் ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாவுக்கே புகழ் எல்லாம் உரித்தாகட்டும். அவன் மனித குலத்திற்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். நேர்வழி காட்ட தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பி தந்தது ஒரு மிகச்சிறந்த பேருபகாரம். இறைவனாலே அனுப்பப்பட்ட இறுதி தூதராம் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மரளும் என்றென்றும் பொழியட்டுமாக. மனிதநேயம் என்பது மனிதர்களை நேசிப்பதும் அன்புடன் பழகுவதும் ஈவு இரக்கம் காட்டுவதும் உதவுவதுமாகும். இது நாடு, உறவு, இனம், மொழி, மதம் கடந்தும் இருக்க வேண்டும். இந்த பண்பு மனிதர்களிடம் மட்டுமே காணப்படும். விலங்குகள் ஏனைய ஜீவன்களிடம் இதை அவ்வளவாக காண முடியாது. எவரிடம் மனிதநேயம் இருக்கிறதோ அவர்தான் மனிதன். இறக்கப்பட வேண்டியவர்கள் மீது இறக்கப்பட்டு ஓடி சென்று உதவுவனே உண்மை மனிதன். நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்து கொண்டே இருங்கள், உபகாரம் செய்வோரை நிச்சயம் இறைவன் நேசிக்கின்றான் என இறைமறை அல் குர்ஆன் இயம்புகிறது. ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் மனிதர்களுக்கு எதிராளிகளாக வனவிலங்குகளும் விஷ ஜந்துக்களுமே இருந்தன. ஆனால் இன்று மனிதன் எதிரியாக மனிதனே இருக்கின்றான். அநியாயமாக அற்ப காரணங்களுக்காக எந்த காரணமுமே இல்லாமல் மனிதனே மனிதனை வெட்டி சாய்க்கிறான், வேறறுத்து மாய்க்கிறான். நாகரீகம் பேசும் மனிதர்கள் வாழும் நாடுகளிலும் இது அன்றாட நிகழ்வுகளாயிருக்கின்றன. துப்பாக்கி சூடுகளால் மனிதர்களை படைத்துட்ட இறைவன் அன்பு, அமைதி, சாந்தி, சமாதானம், மனிதநேயம், பிறருக்கு உபகாரம் போன்ற சிந்தனை செயல்பாட்டில் வாழுமாறே பணித்திருக்கிறான். தூதர்களை அனுப்பி வழிகாட்டியிருக்கிறான். ஆனால் மனிதர்கள் அப்படி வாழ்கின்றார்களா? படைத்த இறைவன் போட்ட பாதையில் செல்கின்றார்களா? அந்த ஏக இறைவனின் எழுத்திரு நெறியில் அப்படி நடக்கின்றார்களா? கேள்விக்குறியில்தான் இருக்கிறோம். எல்லா நிலையிலும் இறைநெறி வேணும். ஈவு இறக்க உபகார பண்புகளுடன் அடக்கமாக வாழும் எண்ணற்ற பண்பாளர்கள் ஆங்காங்கு இருக்கின்றார்கள். இதை மறுப்பதற்கு இல்லை. சாந்தி, சமாதான மார்க்கமாம் இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ ஆதரிக்கவில்லை. சாந்தியை தேடி, சமாதானத்தை நாடி மனிதர்கள் வந்தால் உலகமே சொர்க்கம்தான். அதை போல வாழ்க்கையின் மீது அதிருப்தியுற்று தற்கொலை செய்வதென்பது ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம். அது ஒரு செயலத்தனம். நாம் நமது முயற்சியில் வந்தவர்கள் அல்ல, பெற்றோர்கள் தான் நம்மை தந்தார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. பல பெற்றோர்களால் பிள்ளைகளை தர முடியாமல் பெற முடியாமல் போயிருக்கின்றது. இந்த பிறப்பு நமது விருப்பம் அல்ல, நமது பெற்றோர்களின் தேர்வும் அல்ல. திருமண பந்த அன்பு ஆசை உறவில் இணைந்தார்கள், திளைத்தார்கள். எல்லாவல்ல இறைவன் கருவாக்கி உருவாக்கி உயிர் கொடுத்து திருவாக்கி கருவறையிலிருந்து வெளியாக்கினான். நாம் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுப்போம், நாம் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுப்போம், ஆணும் பெண்ணுமாகவும் கொடுப்போம், நாம் நாடுகின்றவர்களுக்கு கொடுக்காமலும் இருப்போம் என எல்லாவல்ல அல்லாஹ் இறைமறை அல் குர்ஆனில் கூறுகின்றான். ஆகவே இறைவனே நம்மை பிறக்க செய்கிறான். இந்த உடலும் உயிரும் உள்ளமும் அவன் தந்தவை, அவனது அமானிதங்கள். ஒவ்வொருவருக்கும் வயதை நிர்ணயித்து வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். நமது உயிர் தந்த, நமக்கு உயிர் தந்த போதும், நம்மை பிறக்க செய்த போதும் அனுமதி அவன் கேட்கவில்லை. அவ்வாறே நமது உடலை விட்டும் உயிரை எடுக்கும் போதும் நம்மிடம் கேட்க மாட்டான். அவன் தந்த உயிர் அவன் விதித்த விதிப்படி குறிப்பிட்ட நேரம் வரும்போது எடுத்துக் கொள்வான். அது ஒரு ரகசியம். மனிதனின் நன்மைக்காகவே மரணத்தின் நேரத்தை மறைத்தே வைத்திருக்கிறான். மரணத்தின் நேரம் தெரிந்துவிட்டால் அந்த மரண பயத்திலேயே திளைத்து வாழ்க்கையை தொலைத்து விடுவான் மனிதன். இந்த வையகத்தில் வாழ்க்கை ஒருமுறைதான். மறுமுறை இந்த மண்ணில் வாழ்க்கை இல்லை. இழந்தால் இழந்ததுதான், திரும்ப கிடைக்காது. இந்த வாழ்க்கையை ஒரு வகையில் இது அறிய பேரு கிடைத்திருக்கிறோம் பாக்கியம். முறையாக அமைத்து வாழ்வதில் தான் நிறைவான வெற்றி இருக்கிறது. இன்னொரு வகையில் இது பெரும் சோதனை, தேர்வு.
உங்களில் நல்லோர் யாரென்று சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் அமைத்தோம் என இறைவன் அறிவிக்கும் செய்தி இறை மறையில் இடம்பெற்றுள்ளது. படைத்தவன் வைக்கும் பரீட்சைதான் இந்த மனிதர் வாழ்வு. எல்லா தேர்வும் எளிதாக இருக்குமென எண்ணிவிடக்கூடாது. என்னதான் கவனமாக படித்து மனதிலே பதித்து சென்றாலும் சில வேளைகளில் பரீட்சை கடினமானதாகவே இருக்கும். இவ்வாறுதான் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே எப்போதும் இருக்கும் என முடிவெடுத்துவிடக் கூடாது. இழப்பு, துன்பம், பிரச்சனை, தோல்வி, அவமானம், அசிங்கம் என வாழ்வின் பரிமாணங்கள் விரிந்து கொண்டே போகும். என்னதான் வாழ்க்கையை படித்து புரிந்திருந்தாலும் இவைகளால் திணறும் நிலை ஏற்படும். இப்போதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும், விழிப்படைய வேண்டும், பண்பட வேண்டும், தெளிவுடன் வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும். விரக்தி, தாங்க முடியாத அவமானம், நமது உயிருக்கு உயிரானவரே நம்மை வெறுத்து உதாசீனப்படுத்தி கண்டபடி திட்டு ஏசி பேசுதல், அநியாயமாக அடித்து வதைத்து கொடுமைப்படுத்தல், கொடிய வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, தாங்க முடியா கடன் சுமை, இவைகளால் மனிதர்கள் சிலர் உயிரை மாய்த்துக் கொள்கின்றனர், அழித்துக் கொள்கின்றனர். இது எந்த வகையிலும் நீதி அல்ல. எப்படியும் இதற்கு நியாயம் கற்பிக்க முடியாது. உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். அநியாயமாக பிறரை கொலை செய்து அவர்களை கொன்று விடுவதென்பது கொடிய பயங்கர பாவமாகும். இவ்வாறே தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தற்கொலையும் கடுமையான குற்றமாகும். மறுமை நாளில் இத்தகையோரை இறைவன் கடுமையாக தண்டிப்பான், நிரந்தரமாக வேதனை செய்வான். உயிர் இறைவனின் அதிகாரத்துக்குட்பட்டது. உயிர் என்பது இறைவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அவனே அதை தருகிறான், அதனை அவனே எடுத்துக் கொள்வான். அதனை அழிக்க போக்க மனிதனுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது குறித்து இறை தூதர் இவ்வாறு எச்சரிக்கின்றார்கள். மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்பவர் நரகிலும் அவ்வாறே உயரமான இடத்திலிருந்து நரக நெருப்பில் குதிக்க செய்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பான். விஷம் அருந்தி மாண்டவன் நரகிலும் விஷம் தரப்பட்டு வேதனை செய்யப்படுவான். தூக்கு மாட்டிக் கொண்டோ ஆயுதத்தால் தன்னை தாக்கி தற்கொலை செய்து கொண்டோ செத்து போனவன் நரகிலும் அவ்வாறே ஆயுதங்கள் தரப்பட்டு தண்டனையை நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருப்பான். நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் இச்செய்தி புகாரி முஸ்லிம் நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. எத்தகைய அதிர்ச்சி தரும் செய்தி என்பதை ஆத்திரத்தில், கோப வெறியில், கடும் துன்பத்தில் சிக்கி தன்னை மாய்த்துக் கொள்வோர் சற்று சிந்திக்க வேண்டும். என் நிலையிலும் தற்கொலைக்கு முயல்தல் கூடாது. அண்மை காலமாக மனிதர்களிடையே தற்கொலை அதிகரித்து வருவது வருந்தத்தக்கது, ஆரோக்கியமற்றது, மனித மாண்பை மாசுபடுத்தக்கூடியது. பகுத்தறிவை மனிதர்கள் இத்தகைய பாதகத்திற்கு துணியக்கூடாது. இது ஒரு வகையிலே அறியாமை. பிரச்சனையிலிருந்து விடுபட தற்கொலையே சரியான தீர்வு என எண்ணுவது தவறான மாயல்லவா? இது ஒரு கோழைத்தனம். பிரச்சனைகளை மன உறுதியுடன் எதிர்த்து நின்று சமாளிக்க இயலாது. சாவை வலிய தழுவது பலவீனம் அல்லவா? இது ஒரு சுயநலத்தனம். தான் தப்பித்தால் போதும், மற்றவர் எக்கேடு கட்டு போனாலும் போகட்டும். மன உளைச்சல் சிக்கித்தவிக்கும் நாம் வாழ்வை முடித்து நிம்மதியாய் போய் சேர்வோம் என்ற சுயநலத்தனம் அல்லவா? ஆத்திர வெறியில், அவசர பரபரப்பில் இவர்கள் உயிரை மாய்த்து போய் சேர்ந்து விடுவார்கள். ஆனால் இவர்களை பெற்றவர்களும் மணந்தவர்களும் உடன் பிறந்தாரும் உறவினரும் இவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட மக்களும் அடையும் துன்பமும் பரிதாபமும் சோகமும் சொல்லில் முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எவரும் இந்த இழிந்த முடிவுக்கு வரக்கூடாது. கடுமையான காயத்திற்கு ஆளான ஒரு மனிதன் அதை தாங்கி சகிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறான். இவன் குறித்து அல்லாஹ் இப்படி சொல்கின்றான்: என் அடியான் என் தீர்ப்பு தவணையை எதிர்பார்க்காமல் அவசரப்பட்டு முந்திக் கொண்டான், நான் அவருக்கு சொர்க்கத்தை தடுத்து விட்டேன். புகாரி முஸ்லிம். சிலர் தற்கொலை எல்லாரின் இதயங்களையும் பிழிந்து விடுகிறது. தன்னைத்தானே அழிப்பதோடு வாழ வேண்டிய வளரும் இளம் தளிர்களையும் அநியாயமாக அழித்து விடுகிறார்கள். உறவினர், உற்றார், ஊரார், இதயமுள்ள நாட்டு மக்கள், காப்பகங்கள் இருக்கின்றன. ஆதரவற்றவர்களை அரவணைத்து காக்கும் கரங்கள் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. தற்கொலைக்கு தூண்டுவது பெரும்பாவமாகும், அதுவும் ஒரு வகை கொலையாகும். எத்தகு நெருக்கடியிலும் எவருக்காகவும் நம்மை நாமே அழித்து விடக் கூடாது. ஏனெனில் வாழ்க்கை கிடைத்திருக்கும் அரிய ஒரு பேரு. வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கரும் பேரு. மறுமையின் விளைநிலம் இவ்வுலக வாழ்க்கை. கணவன் மனைவி கடையில் விட்டு கொடுத்தல், சகித்து போதல், புரிந்துணர்வு அவசியமாகும். குடும்ப சண்டை போட்டு தற்கொலைக்கு முனைதல் பேதமையாகும். குடும்பத்தோடு, குழந்தை குட்டிகளோடு கூட தற்கொலை செய்வது அன்றாட செய்திகளாகிவிட்டன. மரணமே, நீ மரணித்துக்கோ.
மனிதனுக்கு மாண்பு சேர்க்கும் நற்பண்புகளில் பெருந்தன்மை உண்டு. எண்ணத்தில் பெருந்தன்மை, பேச்சில் பெருந்தன்மை, செயலில் பெருந்தன்மை, இவ்வாறாக எல்லாவற்றிலும் பெருந்தன்மை வந்துவிட வேண்டும். இது சிலருக்கு இயல்பாக வரும், பலர் முயன்றுதான் பெற வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பெருந்தன்மைக்கு இன்னொரு சொல்லாக தாராள தன்மையை சொல்லலாம். ஊதாரித்தனம் என்பது வேறு, தாராளத்தனம் என்பது வேறு. தேவையில்லாத இடத்தில் ஏராளமாக இஷ்டப்படி வாரி இறைப்பதே ஊதாரித்தனம். அவசியத்திற்கேற்ப பரந்த மனதுடன் வழங்குவது, செலவிடுவது தாராளத்தன்மை. இஸ்லாம் வரவேற்கிறது. ஒரு பொருளை விற்கும் போதும் வாங்கும் போதும் கடன் வசூலிக்கும் போதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என இதய மலர பிரார்த்தித்தார்கள் இறை தூதர். பெரும் தன்மையுடையோருக்கு பெருமானாரின் அமுத வாழ்த்து உரித்தாகின்றது. இது கிடைத்தற்கரிய பேராகும். நாம் வாழும் நாகரீக உலகில் விற்போரிடம் கூட பெரும்பாலும் பெருந்தன்மையை காணவே முடிவதில்லை. இதில் கடன் வசூலிப்போர் பற்றி குறைவா வேண்டும், பெருந்தன்மை மருந்துக்கும் பார்க்க முடியாது. இதயத்தை இரும்பாக்கிக் கொள்கின்றனர். பொருள் வாங்க செல்வோர் சொன்ன விலைக்கு வாங்க விரும்ப மாட்டார்கள், சிறிது விலை குறைத்தே கேட்பர். ஆனால் பழம் காய்கறி விற்கும் சிலர் இதற்காக கடுமையாக ஆத்திரம் கொண்டு கோவப்பட்டு விடுகின்றனர். பழம் காய்கறிகள் அழுகி நாற்றம் எடுத்து கீழே கொட்டினாலும் குட்டுவார்களே தவிர சிறிது விலை குறைத்து லாபம் குறைத்து விற்கவும் மாட்டார்கள், சிறிது லாபத்தை குறைத்துக் கொண்டு திருப்திப்படவும் மாட்டார்கள். இது சிலரின் கொள்கை பிடிப்பு. 10-20 காசுகள் தானே என வாங்குவோராவது பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார்கள் என்றால் அதுவும் வாங்க மாட்டார். இது இவர்களின் உறுதியான மனநிலை. விலையே கேட்காமல் வாங்குவோரும் சொன்ன விலைக்கு வாங்குவோரும் இருக்கின்றனர். ஏமாற்ற மாட்டார்கள், மோசு செய்ய மாட்டார்கள், அளவை நிறுத்தலே குறை செய்ய மாட்டார்கள், கொள்ளை லாபம் வைக்க மாட்டார்கள் என வியாபாரிகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த பெருந்தன்மைக்காரர்கள். விற்பனை செய்வோர் இவர்களின் நம்பிக்கைக்கேற்றவாறு நடந்து கொள்வது அவர்களின் தார்மீக கடமையாகும். விலை கேட்பதே அநாகரிகம் என எண்ணும் சில தரப்பினர் உண்டு. இறைவன் மென்மையானவன், இறைவன் மென்மையானவன், அனைத்து விஷயங்களிலும் மென்மையையே நேசிக்கிறான் என்றார்கள் நபிகளால். பரந்த மனதுடன் கூடிய மென்மையான போக்கு மேன்மையான பண்பாகும். இப்பண்பை மக்களே கொண்டு வர வேண்டும். மனதை முறையாக பழக்கப்படுத்தி பயிற்சி அளித்தால் இது தானாக வரும். பெருந்தன்மையுடன் உலகில் நடந்திடும் மனிதர் மறுமை நாளில் இறைவனின் அன்பை மன்னிப்பை பெற்றுடுவார். மனிதர்களிடம் பெருந்தன்மையாக நடந்த பண்பை அவர்களுக்கு ஈடேற்றம் பெற்றுத்தரும். இவ்வாறான ஒருவர் இறைவனால் மன்னிக்கப்படும் நிகழ்வை இறை தூதர் எடுத்து வைத்தார். எந்த நன்மையும் அவரிடம் இல்லை, பெருந்தன்மை தாராளத்தன்மை மட்டுமே அவரிடம் இருந்தது. அவர் இறை அன்பை பெற்றார். இறுகிய மனமும் கருமித்தனமும் மனிதனை அழித்துவிடும், மற்ற மனிதர்களின் அபிமானத்தை இழக்க செய்யும். பெருந்தன்மையும் தாராளத்தன்மையும் மனிதர்களின் மனங்களில் இடம்பெறச் செய்யும், நன்மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் பெற்றுத்தரும். நல்ல தலைமுறையினரையும் சமூகத்துக்கும் நாட்டுக்கு வழங்குவதில் இவர்களுக்கும் கடப்பாடு உண்டு. நல்ல சமூக அமைப்பு விரும்பும் அனைவரும் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். பெருந்தன்மையை மங்கச் செய்வதில் கருமித்தனமும் குறுகிய மனப்பான்மையும் பெரும்பங்கு வகிக்கின்றன. இவை மனித மனதை மாய்க்கும் விஷச்செடிகளாகும். கஞ்சத்தனம் செய்வோரை இறைவன் நேசிக்க மாட்டான். பிறருக்கு பயன் தரும் காரியங்களை செய்பவரே மனிதரை சிறந்தவர் என்றார்கள் செம்மல்லர். புன்னகையுடன் பிறரை நோக்குவதும் புண்ணியமான முடிந்தவரை மற்றவருக்கு உதவுவதும் அவர்களுக்கு பணி செய்வதும் வழிகாட்டுவதும் உயர் பண்புகளாக. இறைவன் நேரில் வந்து யாருக்கு உதவ மாட்டான், அது அவனது தகுதிக்கு அழகல்ல. மனித மனங்களில் பாசம் பந்தம் பரிவு ஈவு இரக்கத்தை தோற்றுவித்து அவன செய்கிறான். என்னதான் ஒருவன் இறைவணக்க வழிபாட்டில் மூழ்கி திளைத்தாலும் அவனிடம் கஞ்சத்தனம் இறுகிய மனம் இருந்தால் அவன் இறைவனின் பகைவனாவான். ஏழை எளியோர் ஆதரவற்றோர் அபலைகளுக்கு உதவுபவர் இறை அறப்போராட்டத்திலே பங்கேற்றவர் போலாவர் என்ற பெருமானாரின் பொன்மொழி பெருந்தன்மைக்காரர்களை பெருமைப்படுத்துகிறது. உறவினர் நண்பர் தெரிந்தவர்களிடம் பெருந்தன்மையாக நடப்பதுடன் அறிமுகமற்றவர் புதியவர்களிடமும் நமது பெருந்தன்மையை காட்ட வேண்டும். பொதுவாக மனிதர்களிடம் நமது நல்லெண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும். மனிதர்களை உளவுபூர்வமாக நேசிக்க வேண்டும். பேச்சும் புன்னகையும் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் இறைவன் அறிந்து கொண்டே இருக்கிறார் என குர்ஆன் கூறுகிறது. பெருந்தன்மையுடன் மனிதர்களை நாம் நேசிப்போம். அத்தகைய பண்பு நமக்கு வர வேண்டும். எல்லாவல்ல இறைவன் அந்த பண்புகளை நம் அனைவருக்குமே தந்தரிட வேண்டும். என் இனிய நெஞ்சங்களே, மீண்டும் உங்களுக்கு என் இதய வாழ்த்தனையும் அன்பையும் சலாமையும்
இருக்கிறது. அல் ஹிதாயா குரைடோன் எஃப்எம் அலைவரிசை வழியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.